இந்த உலகை நேசிப்போம், இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம், அதனினும் மேலான பரம்பொருளை நேசிப்போம். என் இறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடாப்பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம். இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது, இன்பம் என்பதும் கிடையாது, வெறும் பார்வை மட்டுமே, வெறும் மௌனம் மட்டுமே. அவன் கெட்டவன் என்பதோ, உண்மை பொய் என்பதோ, நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகை நேசிப்போம், இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம், அதனினும் மேலான பரம்பொருளை நேசிப்போம். என் இறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடாப்பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம். இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது, இன்பம் என்பதும் கிடையாது, வெறும் பார்வை மட்டுமே, வெறும் மௌனம் மட்டுமே. அவன் கெட்டவன் என்பதோ, உண்மை பொய் என்பதோ, நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும்.